Peppers Entertainment Television. Turn on the heat. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஹீரோவோட படத்தில் நடிக்க மாட்டேன்னு ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஹீரோவும் செம்ம ஃபேமஸான ஹீரோ தான். அவரை பற்றி நிறைய காசிப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஆனால் இப்போ வந்து அது எல்லாத்துமே தூக்கி போட்டு பாசிட்டிவ் மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நம்ம சிம்பு. ஸோ அவரோட வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோயின் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க இந்த ரெண்டு கப்புள் வந்து நடித்த படம் வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட். ஓகேவா, நீலாம் யோசிக்க வேண்டாம். நான் வந்து சொல்லிட்டாங்க நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் இருக்காது. த்ரிஷாவா இல்லை, நீ நம்ம ஸ்கிரிப்டை கேட்டுட்டு ஆக்டிங்கை போட்டு நிறைய படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்துலதான் சிம்பு நடிக்கிறதா இருக்கு இப்போ அடுத்த படம். சோ அந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ, அதாவது அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ மூணு டைட்டில் இருக்குல்ல, ஒரே டைட்டில் மூணு வந்திருக்கு. ஸோ மூணு ஹீரோ நம்ம தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியில இறங்கியிருக்காரு நம்ம டேரக்டர். ஹீரோ ட்ரிபிள் ஆக்ஷன்ல இருக்கும் போல. ஆனா சிம்பு தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்களே அதனால. ஸோ அதுல ஒரு ஹீரோயின் வந்து நம்ம த்ரிஷாவை கமிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு த்ரிஷா வந்து ஐயோ டயலாக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தயங்கி இருப்பாங்க. மேபி யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும். காஜல் அகர்வாலா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷோட படம் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் ஜிவியோட, ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வரும் வாரங்கள் நம்ம பேசலாம். இப்போதைக்கு வந்து ஆதி திரவிச்சந்திரன் கண்டிப்பா ஒரு படம் கொடுத்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவோட இருக்காரு.